காந்தி வந்து சுதந்திரம் வாங்கி கொடுக்கணுன்றதை தான் தாட்டில் வைக்கிறார். அவளுடைய ஆனால் அம்பேத்கர் என்ன நினைக்கிறாரு, இவர் சுதந்திரம் வாங்கி கொடுத்துறாரு, ஆனால் நம்ம இந்தியாவுக்குள்ள ஜாதின்னு ஒன்று இருக்க, அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் அவர் கஷ்டப்பட்டார். இப்போ அப்படி இருக்காங்களா? இப்போ என்னன்னா, அவர் இருந்தாருமே இப்போ தற்கொலை பண்ணிப்பார். இப்போ இவனுங்க பண்ணுறதை பார்த்து அவர் தற்கொலை பண்ணிப்பார். அதை வச்சு வியாபாரமாக்கி பணமாக்கி உழைக்காம உட்கார்ந்த இடத்துலேருந்து ஜனங்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறதுக்கு அந்த சட்டத்தை பயன்படுத்திக்கின்னு அவருடைய ஃபோட்டோவை போட்டு ஒரு காத்துக்கருப்பு வராத இருக்க பணம் பார்க்கறதுக்கோசம் நாட்டில் வந்து மத கலவரம் ஜாதி கலவரத்தை பண்ணி நிம்மதி இல்லாத பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு ஒரிஜினல் எஸ்சி, ஆனால் எனக்கு ஏன் இவ்வளோ கோபம் வருதுன்னா, அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து படிக்க வைக்கணும், படிங்கடா, அட்வைஸ் பண்ணணும், படிங்கடா, போய் கஞ்சா அடிக்காத, குடிக்காத, மாதிரி பண்ணாதடா. அவன் படிச்சுட்டு அவன் வந்தானாலே அவன் சிந்திக்க ஆரம்பிப்பான். என்னைக்காவது அதை சொல்லியிருக்காங்களா? ஈவன் எனக்கு தெரியுங்க, இந்த மாஸ்கை போட சொல்லி சொல்ல, ஏன்னா மோடி சொல்கிறாரு போடாதீங்க. அவங்க வீட்டில் அவங்க அக்கா இறந்த அப்புறம் தான் மாஸ்கே போட்டார் அவர். அதுவரையில் சொல்லலை. மொழியார் பொண்ணை கட்டிப்பிடி, நாயுடு பொண்ணை முத்தக்கூடு, இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்து மிஸ்யூஸ்டு. படித்த முட்டாள், படித்த முட்டாள். அந்த பிள்ளைங்களை நீ கொண்டு வரணுன்றதுக்காக தான் அந்த சலுகையை கொடுத்தாங்க. முதல்ல நீயே ஏசி கிடையாது, நீயே போய் சட்டுக்கிட்ட மிஸ்யூஸ் பண்ணி எல்லாரையும் திசை திருப்பி அவர் கொடுத்த சட்ட சலுகையை தவறாக பயன்படுத்தி நாட்டில் வந்து குழப்பங்கள்லாம் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு அவர் பொறுப்பு கிடையாது. இப்போ போங்க கீழ்ப்பாக்கம் சுடுகாட்டில், தலித்து கிறிஸ்தவங்களுக்குன்னு தனியாக இருக்குது, மதம் மார்ந்த கிறிஸ்தவங்களுக்கு சுடுகாடு தனியாக இருக்குது. அது மாதிரி நம்ம இந்து சுடுகாட்டிலலாம் இங்கே கிடையாது, சிட்டியில் கிடையாது, ரூரலில் இருக்கா என்னன்னு தெரியல. அங்கே போனாலும் உங்களுக்கு ஜாதி இருக்குது, நீங்கள் எந்த மதத்துக்கு போனாலும் இருக்குது தான். நீ எங்கே பொண்ணு போய் கேட்டாலும் முஸ்லீம்ஸில் கூட ராவுத்தரா லப்பையா இது மாதிரி கேட்பாங்க. அதே தான் கிறிஸ்டியன்ஸில், நீங்கள் ப்ரோட்டஸ்டண்ட்டா. இன்னொன்று, முஸ்லீம்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தகராறு பண்ணான், ஆனால் கிறிஸ்டியன்ஸ் ஒன்றா சேரலை. ஏன்னா இவங்களுக்குள்ளவே பாகுபாடு. எங்கே போனால் எங்கே தலித்தை சேர்க்குறாங்க கிடையாது, எங்கே போனாலும் அந்த கம்யூனிட்டின்றது ஒன்று இருக்குது. நம்ம இப்போ நம்மளாம் இந்து கோயிலுக்கு போகிறோன்னா ஆயுர் கூப்பிட்டு நீ என்ன தலித்தா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக தள்ளி வைக்கிறாரு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய உணர்வுங்களை தூண்டி 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 மதமாக்கி அதில் காசு பார்க்குறீங்க. நம்ம தேசம் பாதிக்கும், கலவரம் வரும், பிரச்சனை வரும், அந்த மாதிரி திங்கிங்கே கிடையாது. எல்லாமே இப்போ கிளம்பிட்டானுங்க. இங்கே இதை பற்றிலாம் பேசணும்னா, மதம் மாற்றணும்னா காசு. ஒரு உரிமையை கொடுத்த பெரும் மாமேதை பிரான்ஸு, அவங்ககிட்ட இருந்து தான் இந்த சட்டத்தை நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதில் பாதி தான் நம்முடைய சட்டம். இந்த பக்கம் இலங்கையில் கேட்குறான், உங்கள் நாட்டிலலாம் அம்பேத்கர் இருந்தார், ஏன்னா அங்கே இனப்படுகொலை, சோமானியாவில் பஞ்சம், சூடானில் பஞ்சம், ரஷ்யாவில் பஞ்சம், எல்லாம் என்ன கேட்குறாங்க, உங்கள் நாட்டில் இருந்த அம்பேத்கர் மாதிரி எங்களுக்கு இல்லை, ஏன்னா நம்ம நாட்டில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம பேலன்ஸ் பண்ணின்னு போயிடுறோம், பஞ்சம்னு ஒன்று இல்லை. அதுக்கு காரணம் அவருடைய பொருளாதார அணுகுமுறை. அடுத்தது, இப்போது ஒரு சலுகை கொடுக்குறார். எது கொடுக்குறாரு? அந்த சட்டத்தில் வாயிலாக எது கொடுக்குறாரு? எல்லாருக்கும் நீங்கள் சமமாக வரணும், நீ படித்து முன்னுக்கு வந்தியன்னா அவங்களுக்கு ஈக்குவலாக நீ வருவேன். காந்தி வந்து சுதந்திரம் வாங்கி கொடுக்கணுன்றதை தான் தாட்டில் வைக்கிறார் அவளுடைய. ஆனால் அம்பேத்கர் என்ன நினைக்கிறாரு, இவர் சுதந்திரம் வாங்கி கொடுத்துறாரு, ஆனால் நம்ம இந்தியாவுக்குள்ள ஜாதின்னு ஒன்று இருக்க, அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் அவர் கஷ்டப்பட்டார். இப்போ அப்படி இருக்காங்களா? இப்போ அம்மா அப்படின்னு சொல்லி போட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு, அம்பி வாங்கம்மா, இது நடக்குமா? அந்த காலத்தில் அப்போ இருந்துச்சு, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவர் சட்டத்தை கொண்டு வந்தார். அப்போவும் நம்பப்பட்ட கஷ்டம், நம்ம இனம் படக்கூடாது, அவங்க வந்து படித்து ஆள் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கொண்டு வந்தார். இப்போ என்னன்னா, அவர் இருந்தாருமே இப்போ தற்கொலை பண்ணிப்பார். இப்போ இவனுங்க பண்ணுறதை பார்த்து அவர் தற்கொலை பண்ணிப்பார். அதை வச்சு வியாபாரமாக்கி பணமாக்கி உழைக்காம உட்கார்ந்த இடத்துலேருந்து ஜனங்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறதுக்கு அந்த சட்டத்தை பயன்படுத்திக்கின்னு அவருடைய ஃபோட்டோவை போட்டு ஒரு காத்துக்கருப்பு வராத இருக்க பணம் பார்க்கறதுக்கோசம் நாட்டில் வந்து மத கலவரம் ஜாதி கலவரத்தை பண்ணி நிம்மதி இல்லாத பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு ஒரிஜினல் எஸ்சி, இந்து ஆதி திராவிடா, நான் பொய் சர்டிஃபிகேட் இல்லை, நான் கிறிஸ்துவாக மாறிட்டேன், நான் இந்து ஆதி திராவிடான்னு சொல்லிட்டு எந்த சலுகையும் வாங்கலை, நான் ரயில்வேல 35 வருஷம் சர்வீஸ் பண்ணேன், ஆனால் ஒரு ப்ரொமோஷனும் வாங்கலை. ஏன்னா
இது மாதிரி எல்லாரும் வந்து போய் சட்டிக்கிட்ட வச்சுன்னு அவன் சம்பாதிச்சுன்னு போயிட்டான், சட்ட ப்ரொமோஷன் வாங்கி போயிட்டாங்க. ஆனால் எனக்கு ஏன் இவ்வளோ கோபம் வருதுன்னா, அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து படிக்க வைக்கணும், படிங்கடா, அட்வைஸ் பண்ணோம், படிங்கடா, போய் கஞ்சா அடிக்காத, குடிக்காத, மாதிரி பண்ணாதடா. அவன் படிச்சுட்டு அவன் வந்தானாலே அவன் சிந்திக்க ஆரம்பிப்பான். என்னைக்காவது அதை சொல்லியிருக்காங்களா? ஈவன் எனக்கு தெரியுங்க, இந்த மாஸ்கை போட சொல்லி சொல்ல, ஏன்னா மோடி சொல்கிறாரு போடாதீங்க. அவங்க வீட்டில் அவங்க அக்கா இறந்தப்புறம் தான் மாஸ்கே போட்டார் அவர், அதுவரையில் சொல்லணும். தலைமைனா என்னங்க? அட்வைஸ் பண்ணணும். நம்ம கீழே இருக்கிற பிள்ளைங்க, தெரியாத பிள்ளைங்கள அவங்கள அவேர்னஸ் கொடுத்து அவங்கள எடுத்துகிட்டு வரணும். இல்லையே, நீ எட்டாம் கிளாஸ் படித்த உடனே கொப்பு குத்திக்கோ, பங்கு வச்சுக்கோ, மொழியார் பொண்ணை கட்டிப்பிடி, நாயுடு பொண்ணை முத்தக்கூடு, இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்து மிஸ்யூஸ்டு, அவங்கள மிஸ்யூஸ் பண்ணி தப்பான வழிக்கு எடுத்துன்னு போகிறீங்க. அப்போ அதுங்க என்ன பண்ணுது? தவறு தான் நமக்கு சட்டுன்னு ஏறும். எப்போ? அந்த டீனேஜில். அந்த பசங்க வந்து ஸ்பாயில் ஆயிடுறாங்க. உனக்கு ஆள் வேணும், படித்த முட்டாள், படித்த முட்டாள். அந்த பிள்ளைங்களை நீ கொண்டு வரணுன்றதுக்காக தான் அந்த சலுகையை கொடுத்தாங்க. முதல்ல நீயே ஏசி கிடையாது, நீயே போய் சொட்டிக்கிட்ட. அதனால தான் உனக்கு வந்து பயம் மனசுக்குள்ள, தப்பு பண்ணிட்ட, தப்பு பண்ணிட்ட. அதை காப்பாற்றிக்கிறதுக்கோசம் சும்மா இருக்கிறவங்களெல்லாம் தூண்டி விட்டு. ஏன்னா நம்ம தலைவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. எங்கே வைக்கணும், என்ன பண்ணோம், எல்லாம் பண்ணுவார். நான் வந்து இங்கே பிஜேபிக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு என் சொந்தக்காரங்க என்கிட்ட பேசுறது இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸு பேசுறது இல்லை. ரயில்வேயில் இருக்கிற நிறைய பேர் என்னை ஒதுக்கிட்டானுங்க. ஏன்னா எஸ்சிஎஸ்டி யூனியன் லீகல் அட்வைசராக இருக்கேன். நான் சட்டம் பண்ணுறதே இல்லை டே, என் மனசுக்கு எது கரெக்டுன்னு பண்ணுதோ அதுதான். 92 இருக்கேங்க பிஜேபியில். ஏன் இருக்கேன்? ஒழுக்கம், ஒழுக்கத்தை தொலைச்சிட்டு அப்படி ஒன்றும் நான் கட்சியில் சேவை பண்ணணுன்றதெல்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. இந்த கட்சியில் உண்டி தான் அந்த ஒழுக்கம் இருக்குது, அதனால நான் அதில் இருக்கேன். இதை மாதிரி மிஸ்யூஸ் பண்ணி எல்லாரையும் திசை திருப்பி, அவர் கொடுத்த சட்ட சலுகையை தவறாக பயன்படுத்தி நாட்டில் வந்து குழப்பங்கள்லாம் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு அவர் பொறுப்பு கிடையாது. அவர் அந்த 26 நேரத்துலேருந்து தேடுறேன் கிடைக்கல. ஒரு படம் ஃப்ரேம் போடுறதுக்கு கரெக்டாக ஜட்ஜு பண்ணி போடணும், அது கிடைக்கல. அந்த மாதிரி ரெக்கார்ட் பிரேக்கு. உலகத்திலே தலை சிறந்தவ யாருன்னா டாக்டர் அம்பேத்கர். அவர் வந்து குறிப்பிட்ட சமூகத்துக்கு செய்யலை, எல்லாருக்கும் தான் பண்ணியிருக்காரு. எஸ்சிக்கு பண்ணியிருக்காரு, ஓசிக்கு பண்ணியிருக்காரு, ஓபிசிக்கு பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் பண்ணியிருக்காரு. ஆனால் அதை நிறைய பேர் அவரை படிக்கலை. என்ன பண்ணுறானுங்க, என்ன கேட்குறானுங்க, நாங்கள் மதம் தான் மாறினோம், ஜாதி மாறலையே அப்படின்னு கேட்குறானுங்க. ஜாதி மாற முடியாது, அதுதான் சட்டம். என்ன சொல்கிறாரு? இதை தயவு செய்து எப்பயாவது யாராவது உங்கள்கிட்ட பேசும்போது சொல்லுங்கள். அவர் சொல்கிறாரு, கன்னியாகுமரியில் ஒரு முஸ்லீமுக்கு அடிபட்டால் பிரச்சனைனா காஷ்மீரில் இருக்கிறவங்க குரல் கொடுப்பான். ஆனால் உனக்கு கன்னியாகுமரியில் அடிபட்டால் கூட எவனும் வரமாட்டான். அப்படி வரும்போது நீ ஜாதி மாற முடியாது, மதம் மாறிக்கும் அப்படின்றாரு. அப்படி கூட அவர் ஒன்றும் கிறிஸ்தவராக முஸ்லீமாக போலியே, அவர் புத்தாஸ் தான் போனார். புத்தாஸ் கூட இந்து தான், புத்த மதத்தில் சமமாக இருக்கிறாங்கன்றதுக்காக போனார். அவர் யாரையும் வந்து இந்த மதத்துக்கு தான் குறிப்பிட்ட மதத்துக்கு போகணும்னு சொல்லலை. நீங்கள் இப்போ பெருசாக போகிறீங்களே, இப்போ போங்க கீழ்பாக்கம் சுடுகாட்டில். தலித்து கிறிஸ்தவங்களுக்குன்னு தனியாக இருக்குது, மதம் மாறின கிறிஸ்தவங்களுக்கு சுடுகாடு தனியாக இருக்குது. அது மாதிரி நம்ம இந்து சுடுகாட்டிலலாம் இங்கே கிடையாது, சிட்டியில் கிடையாது, ரூரலில் இருக்கான்னு எனக்கு தெரியல. அங்கே போனாலும் உங்களுக்கு ஜாதி இருக்குது, நீங்கள் எந்த மதத்துக்கு போனாலும் இருக்குது தான். நீ எங்கே பொண்ணு போய் கேட்டாலும் முஸ்லீம்ஸில் கூட ராவுத்தரா, லப்பையா, இது மாதிரி கேட்பாங்க. அதே தான் கிறிஸ்டியன்ஸில், நீங்கள் ப்ரோட்டஸ்டண்ட்டா. இன்னொன்று, முஸ்லீம்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தகராறு பண்ணான், ஆனால் கிறிஸ்டியன்ஸ் ஒன்றா சேரல. ஏன்னா இவங்களுக்குள்ளவே பாகுபாடு. எங்கே போனால் எங்கே தலித்த சேர்க்குறாங்க கிடையாது, எங்கே போனாலும் அந்த கம்யூனிட்டின்றது ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம இப்போ நம்மளாம் இந்து கோயிலுக்கு போகிறோன்னா ஆயுர் கூப்பிட்டு நீ என்ன தலித்த அப்படின்னு சொல்லிட்டு தனியாக தள்ளி வைக்கிறாரு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதை மாதிரி புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய உணர்வுங்களை தூண்டி 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 மதம் மாற்றி அதில் காசு பார்க்குறீங்க. நாடு நம்ம தேசம் பற்றி, நம்ம தேசம் பாதிக்கும், கலவரம் வரும், பிரச்சனை வரும், அந்த மாதிரி திங்கிங்கே கிடையாது. எல்லாமே இப்போ கிளம்பிட்டானுங்க. இங்கே இதை பற்றிலாம் பேசணும்னா, மதம் மாற்றணும்னா காசு. மனசாட்சின்னு ஒன்று வேலை செய்யும்ல. நாங்கள் எல்லாம் கூட எஸ்சி தான், அந்த மாதிரிலாம் ஏன் போல? சத்தியம், நேர்மை அதெல்லாம் இருக்கிறதோடு தான் இன்றைக்கி தைரியமாக தில்லா வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். நானும் பொய் திருடு இந்த மாதிரி மதம் மாற்றிக்கினு இந்த கும்பலில் இருந்தேன்னா எங்கன்னா ஒளிஞ்சு கிழிஞ்சு இருப்பேன்.
தைரியமா வெளியே வரதுக்கு காரணம் என்ன? எந்த தப்பும் பண்ணக்கூடாது, கரெக்டாக இருந்துட்டு போ. ஒருத்த நம்ம முன்னால் நிற்க முடியாது. அதே மாதிரி நம்முடைய 1951 டாக்டர் அம்பேத்கருக்கு வந்து சாம் பிரகாஷ் முகர்ஜி வந்து அப்போ கூப்பிட்டு அவரை வந்து தோத்துட்டாரு. அப்போ கூப்பிட்டு அவருக்கு இதில் இதாதுப்பா எம்எல்சியில் கொடுத்து அவருக்கு வந்து சட்ட அமைச்சர் ஆக்குனது நம்ம ஜனசங்கு தான். அதெல்லாம் வந்து பேசக்கூட மாட்டானுங்க, அதை புரிஞ்சு கூட மாட்டாங்க, அதை சொன்னால் எடுத்துக்கூட மாட்டேன்றாங்க. அதெல்லாம் நான் மைண்டில் வச்சு தான் நான் வந்து எப்போவும் வந்து சேர்ந்தேன். எல்லாரும் வந்து சகோதரத்துவமாக என்கிட்ட பழகிறாங்க. இது போதும் நமக்கு, வேறு என்ன கட்சிக்கு நாங்கள் வேறு எந்த எதிர்பார்ப்பும் வரலை. ஆகினால வந்து மேற்கொண்டு இந்த இந்த விழாவை வந்து சிறப்பாக அம்பி வந்து வருஷம் வருஷம் எடுத்து நடத்துறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் எத்தனை வருஷம் இவர் சர்வீஸில் இருந்தாலும் இல்லை அவர் ரிட்டையர்ட் ஆனாலும் இதை வந்து தொடர்ந்து பண்ணணும், இருக்க தொட்டு தான் நாங்கள்லாம் வர முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த நல்ல விழாவில் பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி. இந்த தேசத்திற்கென்று தனியான ஒரு சட்ட வரைவு நகலை உருவாக்கி ஆங்கிலேயர்களிடம் அடிமையாக இருந்த நாம் நமக்கான சட்டத்தை உருவாக்கி சுதந்திர இந்தியா குடியரசு நாடாக தனக்குரிய சட்டத்தின் மூலம் தன்னையே ஆள்கின்ற ஒரு குடியரசு தன்மையை உருவாக்கி கொடுத்த டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த தேசத்தின் பெருமைக்குரியவர், பாரத ரத்னா என்று நமது தேசத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அற்புத தலைவர். அவரது தீர்க்க தரிசனம் இந்த தேசத்தின் ஒவ்வொரு மூலையிலும் முடுக்கிலும் மக்களால் தெளிவாக உணரப்பட்டிருக்கின்றது. 1944 மும்பையில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிலே அவர் கூறிய ஒரு வார்த்தை, தேசம் காங்கிரஸால் 50 ஆண்டு காலம் சின்னாமிட்டப்பட்ட போது நம்மால் உணரப்பட்டது. அன்றைய தினம் ஆங்கிலேய அரசு இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்கப் போகிறது என்கின்ற கருத்து முன்வைக்கப்பட்ட நிலையிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தலைவரும் தங்கள் கருத்தை கூறிய போது மும்பை மாநாட்டிலே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டார்கள். நாம் அரும்பாடுபட்டு இந்த சுதந்திரத்தை பெறப்போகிறோம் என்பது முக்கியமல்ல, பெறப்போகும் இந்த சுதந்திரத்தை யார் கையில் தரப்போகிறோம் என்பது மிக முக்கியம் என்று பேசினார்கள். யார் கையில் தர வேண்டும் என்பதை மிகச் சரியாக தீர்மானிக்காத ஒரே காரணத்தால் தேசம் இன்று 150 ஆண்டு பின்னோக்கி சென்றது. இன்று அண்ணல் அம்பேத்கர் அவர்களது கனவுகளை தனது கனவாக ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நமது பாரதத்தின் அற்புத பிரதமர் டாக்டர் நரேந்திர மோடி அவர்கள், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவரது கனவுகளை இன்று நினைவாக்கி கொண்டிருக்கிறார். சமூக நீதி காப்பதிலுமே சட்டத்தின் மாண்பு காப்பதிலும் இன்று அம்பேத்கர் அவரது கனவுகளை பாரதிய ஜனதா கட்சியின் அரசு மிகச் சிறப்பாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. இன்றைய சூழ்நிலையிலே அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய சமூக நீதி சிந்தனை ஒவ்வொரு தரப்பிலுமே மிக சரியாக பின்பற்றப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருமானால் அவர் உருவாக்கிய சமூக நீதி சரிந்துவிடும் என்று சொன்னவர்கள் முன்னிலையிலே அதனை மிகச் சரியாக பின்பற்றி அம்பேத்கர் அவர்களது கனவுகளை நனவாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு அற்புத தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை மிக பெருமையோடு இந்த சபையிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்பேற்பட்ட ஒரு பெருந்தலைவனின் பிறந்த நாள் விழா இன்று இங்கு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அடுத்து மற்றும் பெரியவர்கள் பேச இருக்கின்ற காரணத்தினால் அத்தகைய பெரியோரின் நினைவை இந்த நாளிலே நினைவு கூர்ந்து அவரது வழியை என்னாலும் பின்பற்ற உறுதியேற்போம் என்று சொல்லி என் உரையை கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.